நேர்களுக்கு வணக்கம் கொழும்பு பத்திரிகைகள் ஒரு பார்வை ஊடாக உங்கள் அனைவரையும் இன்றைய பத்தொன்பதாம் திகதி மே மாதம் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வியாழக்கிழமை பொழுதனூடாக சந்திக்கின்றோம் புலந்திருக்கின்ற இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய துருப்பொழுதாக நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவினை பிரார்த்தித்துக் கொண்டு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் அந்த வகையில் கொழும்பிலிருந்து வெளிவந்திருக்கின்ற பிரதான தலைப்பு செய்திகளை நாங்கள் இன்றைய பத்திரிகைகளிலிருந்து பார்க்க போகின்றோம் இன்றைய நாளில் அனைத்து பத்திரிகைகளும் கிட்டத்தட்ட இயற்கை ஏற்படுத்திய மனித பேரவலங்கள் தொடர்பான செய்திகளாகத்தான் இங்கே காணப்படுகின்றன அண்மைய காலநிலை மாற்றங்கள் ஏற்படுத்திய வடுக்கள் வடுக்களாக இன்றைய பத்திரிகைகளுடைய பிரதான தலைப்பு செய்திகளும் ஏனைய செய்திகளும் இடம்பிடித்திருக்கின்றன அந்த வகையில் வீரகேசரியனுடைய பிரதான தலைப்பு செய்தி மண்ணில் புதையுண்ட மூன்று கிராமங்கள் இருபது பேர் உயிரிழப்பு நூற்று இருபதுக்கு மேற்பட்டோர் மாயம் அன்றநாயக்க புலத்கோகுப்பிட்டிய பிரதேசங்களில் பரிதாபம் என்கின்ற தலைப்பிலும் அதே போன்று நீடிக்கும் இயற்கை பேரவலம் பதியானோரின் எண்ணிக்கை நாற்பதாக அதிகரிப்பு மூன்று லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தி நான்கு பேர் பாதிப்பு இரண்டு லட்சத்து இருபதாயிரம் பேர் தற்காலிக முகாம்களில் தஞ்சம் என்கின்ற தலைப்பிலும் அந்த செய்திகள் காணப்படுகின்றன அந்த செய்தியை நாங்கள் விரிவாக பார்க்கலாம் கேகாலை மாவட்டத்தின் அறநாயக்க மற்றும் புலத்கோகு ஆகிய பிரதேசங்களில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற பாரிய மண் சரிவில் சிக்கி உயிரிழந்த இருபது பேரது சடலங்கள் நேற்று மாலை வரை மீட்கப்பட்டுள்ளன அத்துடன் இரண்டு பிரதேசங்களிலும் மேலும் குழந்தைகள் மற்றும் சிறுவர்கள் உள்ளிட்ட நூற்று இருபதுக்கு மேற்பட்டோர் காணாமல் போயிருக்கலாம் என்றும் அவர்களும் மண்ணிற்குள் புதைந்து உயிரிழந்திருக்கலாம் எனவும் அஞ்சப்படுகிறது அந்த செய்தி செல்கின்றது அந்த வகையில் அரநாயக்க ஸ்ரீபுர எலங்கப்பிட்டிய மற்றும் பல்லேபாகே ஆகிய மூன்று கிராமங்களில் ஏற்பட்ட மண் சரிவில் உயிரிழந்த பதினேழு பேரின் சடலங்களும் புலத்கோகுப்பிட்டிய பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கிய பதினாறு பேரில் மூன்று பேரின் சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளன அரணாயக்க பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் அறுபத்தி ஆறு வீடுகள் முற்றாக மண்ணில் புதையுண்டுள்ளன மேலும் காணாமல் போனதாக கூறப்பட்ட நிலையில் அவர்களில் நேற்று காலை நூற்று ஐம்பது பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் மாவநில அருணாயக்க பகுதியில் நேற்று முன்தினம் மாலை ஏற்பட்ட பாரிய மண் சரிவில் மூன்று கிராமங்களின் இருநூற்று இருபதுக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்ததுடன் மண் சரிவில் சிக்கிய ஆயிரத்து நூறுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஸ்ரீபுர எலங்கப்பட்டிய மற்றும் பல்லிபாகை ஆகிய கிராமங்களில் இவ்வாறு மண் சரிவினால் பாதிக்கப்பட்டுள்ளன சாமபுர என்ற மலையிலிருந்து இருந்து இவ்வாறு மூன்று கிராமங்கள் மீது மண் சரிவு ஏற்பட்டுள்ளது இது இவ்வாறு இருக்க கேகாலை கழுப்பகனவத்த தோட்டத்தில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி உயிரிழந்த மூன்று பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன மொத்தமாக பதினேழு பேர் இந்த மண்சரிவின் போது மண்ணில் புதையுண்டு போன நிலையில் மூவரே சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர் மண் சரிவை பொறுத்தவரையில் அருணாயக்க அத்கம்பள ஸ்ரீபுர என்ற பிரதேசங்களும் என்ற பிரதேசத்திலும் பாரிய மண் சரிவுகள் அரணாயகம் அனுப்பப்பட்டுள்ளன மேலும் டாக்டர்களும் தாதியர்களும் அரணாயக்க பகுதிக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் வரக்கா போல கேகாலை மருத்துவமனைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன இதற்கிடையில் சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டில் ஏற்பட்டுள்ள இயற்கை அனர்த்த நிலைமைகள் குறையவில்லை என இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் கூறியுள்ளது இது இவ்வாறு இருக்க ரத்தினபுரி கேகாலி ஆகிய மாவட்டங்களில் வாழும் மக்கள் இன்னும் அவதானமாக இருக்குமாறு அனைத்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பிரதி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்ததாக வீரகேசரியனுடைய பிரதான தலைப்பு செய்தி காணப்படுகின்றது அடுத்ததாக சுடரளி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம் அதே தான் இங்கே கட்டமிடப்பட்ட செய்தியாக காணப்படுகின்றது அரநாயக்க புலத் கோப்பிட்டிய பகுதிகளில் மண்ணிற்குள் புதையுண்டோரில் பதினெட்டு பேரின் சடலங்கள் மீட்பு நூற்றி இருபது பேர் மாயம் என்கின்ற தலைப்பிலும் சுடருளியின் பிரதான தலைப்பு செய்தி காணப்படுகின்றது அதே போன்று தமிழ் மிரரின் பிரதான தலைப்பு செய்தியும் அதே செய்தியைத்தான் தருகின்றன சீரற்ற வானிலையால் தொடர மீளா துயரம் என்கின்ற தலைப்பில் அதாவது உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முப்பத்து ஏழாக அதிகரிப்பு சாமசர கழுபகனவில் பதினேழு சடலங்கள் மீட்பு களனி கங்கையின் பெருங்கடுப்பால் கொழும்பில் அதிக வெள்ளம் ஜனாதிபதி பிரதமர் நேரில் சென்று ஆராய்வு ரெண்டு லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் நாசம் அரச ஊழியர்களின் விடுமுறைகள் ரத்து என்கின்ற தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது இறுதியாக தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியும் அதே செய்தியைத்தான் தருகின்றது மனித பேரவலம் நான்கு லட்சம் பேர் பாதிப்பு முப்பத்தி ஏழு பேர் பலி இருபத்தி ஒரு பேர் மாயம் என்கின்ற தலைப்பில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான எண்ணிக்கைகளை தந்தாலும் மனித அவலங்கள் என்ற தலைப்பில்தான் அந்த செய்திகள் வெளிவந்திருக்கின்றன பேரவலம் இவை இன்றைய நாளில் நான்கு பத்திரிகைகளுடைய பிரதான தலைப்பு செய்திகளாக காணப்படுகின்றன தொடர்ச்சியாக நாங்கள் வீரகேசரி பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளை இணைத்துக்கொள்வோம் நீடிக்கும் இயற்கை பேரவலம் பலியானோரின் எண்ணிக்கை நாற்பதாக அதிகரிப்பு மூன்று லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்து நான்கு பேர் பாதிப்பு இரண்டு லட்சத்து இருபது ஆயிரம் பேர் தற்காலிக முகாம்களில் தஞ்சம் நாட்டில் தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக இதுவரை நாற்பது பேர் உயிரிழந்துள்ளதுடன் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர் அத்துடன் மண் சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக எண்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு குடும்பங்களை சேர்ந்த மூன்று லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்து நான்கு பேர் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இரண்டு லட்சத்து இருபத்தி மூவாயிரத்து அறுநூற்று எண்பத்து ஏழுக்கும் அதிகமானோர் தற்காலிக முகாம்களில் தங்கியுள்ளனர் இடம்பெயர்ந்துள்ள நாற்பத்தி எண்ணாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு குடும்பங்கள் சுமார் முன்னூற்று எழுபத்து ஐந்து முகாம்களில் தஞ்சம் அடைந்துள்ளன அத்துடன் மண் சதிவு வெள்ளப்பெருக்கு மற்றும் காற்றினால் மூவாயிரம் வீடுகள் முழுமையாக சேதம் அடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது என்றும் அந்த செய்தி அதேபோன்று கொழும்பு மாவட்ட நிலவரங்களை பொறுத்தவரையில் கொழும்பு மாவட்டத்துக்கு தான் அதிக இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன பாதிப்புகள் இதன் பிரகாரம் கொழும்பு நகரின் வெள்ளம்பிட்டி கொலன்னாவை உள்ளிட்ட பிரதேசங்களில் இருந்து நேற்றைய தினமும் மக்கள் தொடர்ந்து வெளியேறிய வண்ணம் காணப்பட்டனர் காலை வேளைகளில் பெரும்பாலான பகுதிகளில் நீர் வடிந்தோட தொடங்கியதை அவதானிக்க முடிந்தது கொழும்பு நகரின் வெள்ளம்பட்டி மற்றும் கே கொலாவ பிரதேசங்களே அதிகளவில் பாதிக்கப்பட்டன இதேவேளை கம்பகாம் மாவட்டத்தில் குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தாறாயிரத்து எண்ணூற்று பத்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் முப்பத்தி இரண்டாயிரத்து நானூற்று தொன்னூறு பேர் இடம்பெயர்ந்துள்ளனர் களத்துறை மாவட்டத்தில் ஆறாயிரத்து எண்பத்து மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதேவளை நேற்று முன்தினம் மாலை அருணாயக்க மற்றும் புலத்கோக பிட்டிய பிரதேசங்களில் ஏற்பட்ட மண் சரிவினால் பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளது இந்த அனர்த்தத்தின் காரணமாக இருபது பேர் உயிரிழந்துள்ளனர் நூற்று இருபதுக்கு மேற்பட்டோரை காணவில்லை குறித்த பிரதேசத்தில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்குண்ட சிக்குண்ட மீட்பதற்காக இருநூற்று அறுபதுக்கு மேற்பட்ட இராணுவத்தினர் களமிறங்கி இருந்தனர் இது தொடர்பில் இன்றைய தினமும் மீட்பு பணிகள் மும்முரமாக இடம்பெற உள்ளன நாட்டின் ஏனைய பகுதிகளை விடவும் நேற்றைய தினம் மலையகத்தில் கடும் மழை பெய்தது இதன் காரணமாக பல பிரதேசங்கள் நீரில் மூழ்கியதுடன் மண் சரிவு பல இடங்களில் ஏற்பட்டு இருந்தது குறிப்பாக நேற்று முன்தினம் கேண்டி மாவட்டத்தில் கடுகண்ணாவ பிரதேசத்தில் பாரிய மண் சரிவு ஏற்பட்டு இருந்தது இதனால் ஆறு பேர் மண் சரிவில் அதே அதேபோன்று தெல்தோட்டை நாவலப்பட்டி கலகேதர போன்ற பிரதேசங்களிலும் மண் சரிவு ஏற்பட்டது வடக்கு மாகாணத்தில் மாத்திரம் பத்தாயிரத்து அறுநூறு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி ஆறாயிரத்து இருநூற்று முப்பத்து ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் முப்பது குடும்பங்கள் இடம்பெயர்ந்து நான்கு முகாம்களில் தஞ்சம் அடைந்துள்ளனர் குருநாகல் வடமேல் மாகாணத்தில் புத்தளம் மாவட்டத்திற்கு அதிகளவான சேதம் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக ஆறாயிரத்து முன்னூற்று எழுபத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி ஐந்தாயிரத்து இருபத்தி ஐந்தாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் லக்ஷபான விக்டோரியா கலாவிவ உள்ளிட்ட நீர்த்தக்கங்களின் வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன மேலும் களனி கங்கை மாணிக்க கங்கையின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளது ராஜாங்கனை பொல்கொள்ள நீர்த்தக்கங்களின் வான் கதவுகளும் திறக்கப்பட்டன ராஜாங்கனை நீர்த்தக்கத்தின் வான் கதவு திறக்கப்பட்டமையினால் பல பிரதேசங்கள் நீரில் மூழ்கின தொடர்ந்து நிலவும் சீரற்ற காலநிலைக்கு காரணமான தாளமுக்கும் தற்போது வடக்கு ஊடாக இந்தியாவை நோக்கி நகரம் இருந்த போதிலும் நாட்டின் கடலோர பகுதிகளில் கடும் காற்று வீசும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் உயிர் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது என்றும் அந்த செய்தி காணப்படுகின்றது இதேவேளை இறுதியாக தந்திருக்கின்றார்கள் நாட்டில் மத்திய மேல் சப்ர மாகாணங்களில் தொடர்ந்து இடியுடன் கூடிய மழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது வீரகேசரியினுடைய முன்பக்க செய்தி ஒன்றாக காணப்படுகின்றது தொடர்ச்சியாக கங்கையின் நீர்மட்டம் ஏழு அடிவரை உயர்ந்தது வெள்ளம்பட்டி களனி கொலன்னாவை பகுதிகளில் மக்கள் அவதி என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகின்றது சீரற்ற காலநிலை காரணமாக நேற்று கங்கையின் நீர்மட்டம் ஏழு அடி வரை அதிகரித்தது இதன் காரணமாக கொழும்பு நகரின் வெள்ளம்பட்டி மற்றும் களனி பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு பன்மடங்கு அதிகரித்தது குறித்த பிரதேசங்களில் இருந்து மக்கள் நேற்று தொடர்ந்து வெளியேறிய வண்ணம் காணப்பட்டனர் தொடரும் வெள்ளப்பெருக்கு காரணமாக கொழும்பு மாவட்டத்தில் அதிக அளவிலான சேதம் ஏற்பட்டுள்ளது மேலும் களனி உள்ளிட்ட பிரதேசங்கள் முழுவதிலும் நேற்றைய தினம் தடைப்பட்டிருந்தது கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்ததை அடுத்து பிரதேசவாசிகளை வெளியேறுமாறு ராணுவம் கோரியிருந்தது கொழும்பு நகரின் வெள்ளம்பட்டி கொலன்னாவை உள்ளிட்ட பிரதேசங்களிலிருந்து நேற்றைய தினமும் மக்கள் தொடர்ந்தும் வெளியேறினர் என்றும் அந்த செய்தி தொடர்ந்தும் சொல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது இறுதி யுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளை அழுது புலம்பி முள்ளிவாய்க்காலில் நினைவு கூர்ந்த மக்கள் முதலமைச்சர் கூட்டமைப்பின் தலைவர்கள் அமைச்சர் விஜயகலா உட்பட பெருமளவானோர் பங்கேற்கின்ற தலைப்பிலும் ஒரு செய்தி இறுதி யுத்தத்தில் உயிரிழந்த தமது உறவுகளை கதறி அழுது கண்ணீர் மல்க மக்கள் முள்ளிவாய்க்காலில் நேற்று நினைவுகூர்ந்தனர் நிகழ்வில் கலந்து கொண்டு அரசியல் தலைவர்களும் பொதுமக்களும் தீபங்களை ஏற்றியதுடன் ஐந்து நிமிடம் மௌன அஞ்சலியும் செலுத்தினர் சோகம் தாங்க முடியாது தமது உறவுகளை நினைத்து பெண்கள் கதறி அழுதனர் இதனால் இப்பகுதி பெரும் சோகமயமாக காட்சியளித்தது இறுதி யுத்தத்தில் பலியான உறவுகளை நினைவுகூரும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு நேற்று காலை முள்ளிவாய்க்கால் பாடசாலைக்கு அருகில் இடம்பெற்றது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு மற்றும் வடமாகாண சபையின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் செயலாளர் மாவே சீநாத ராஜா முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சரும் யாழ் மாவட்ட எம்பியுமான திருமதி விஜயகலா மகேஸ்வரன் கூட்டமைப்பு எம்பிக்களான இ சரவணபவன் தர்மலிங்கம் சித்தார்த்தன் எஸ் ஸ்ரீதரன் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா சிவமோகன் சிவசக்தி ஆனந்தன் சால்ஸ் நிர்மலநாதன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சுரேஷ் பிரேமச்சந்திரன் ப அரியநேத்திரன் வடமாகாண சபை அமைச்சர் சத்தியலிங்கம் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் என பெருமளவானோர் கலந்து கொண்டனர் லட்சக்கணக்கான உயிர்கள் பலியான இடத்தில் எல்லோருடைய இணக்கத்துடனும் ஓர் நினைவு தூவி அமைக்க வேண்டும் என்று தெரிவித்ததாக ஒரு செய்தியும் இங்கே காணப்படுகின்றது அதாவது நியாயமான தீர்வை பெறுவதுதான் உயிரை தியாகம் செய்த அனைவருக்கும் செய்யும் அஞ்சலியாகும் என்று தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அதே போன்று பல தடைகளை தாண்டி என்று இந்த நினைவஞ்சலியை செலுத்துகின்றோம் இது மட்டுமல்ல நாம் உறவுகளை அறிந்த வகையில் நாம் உறவுகள் அறிந்த வகையில் அந்த நாட்களில் அஞ்சலி செலுத்துவதுடன் அந்தந்த மதங்களில் உள்ளவர்கள் அந்தந்த மத முறைப்படி அஞ்சலி செலுத்துவார்கள் என்று மாவை சீனாதராஜ் அவர்கள் தெரிவித்ததாகவும் அதே போன்று சிவாஜிலிங்கம் அவர்கள் தெரிவிக்கும் தெரிவிக்கும் போது அரசாங்கம் தமிழ் மக்கள் மீது தொடர்ச்சியாக இனப்படுகொலை நடத்தி வந்துள்ளது அதன் உச்சக்கட்டமாக முள்ளிவாய்க்காலில் ஆக குறைந்தது நாற்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டதாக ஐநா அறிக்கையில் கூறுகிறது அறிக்கையில் எழுபதாயிரம் பேர் கொல்லப்பட்டதாக சொல்லப்பட்டுள்ளது எம்முடைய மக்கள் எவ்வாறு இவ்வாறு இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் தமிழின படுகொலையை நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நினைவேந்தல் செய்வதன் மூலம் சர்வதேச நீதி விசாரணையை கோரி நீதியை பெற முடியும் இந்த நீதியை பெறுவதன் மூலம்தான் நல்லிணக்கத்தையோ அமைதியையோ பெற முடியும் கிடைக்கவுள்ளதாக கூறப்படும் அரசியல் தீர்வு கொல்லப்பட்ட அத்தனை மக்களின் மேல் கட்டியெழுப்பப்பட்டதாக இருக்கும் என்றார் என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது இறுதி செய்தியாக யுத்த வெட்டி மகிழ்ச்சி அளித்தாலும் மரணங்கள் கவலை அளிக்கின்றன என்கின்ற தலைப்பில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன் அவர்கள் தெரிவித்ததாக ஒரு செய்தி காணப்படுகின்றது போர் வெற்றி ஒருபுறம் மகிழ்ச்சியை கொடுத்தாலும் மறுபுறம் மரணங்கள் கவலை அளிப்பதாகவே உள்ளன கல் மண் சீமைந்து கொண்டு தேசிய நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப முடியாது தமிழ் சிங்கள மக்களின் இதயங்களை இணைப்பதன் மூலமே தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்ததாகவும் அந்த செய்தி தொடர்ந்தும் செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது இது வீரகேசரியனுடைய பிரதான முன்பக்க செய்திகளாக காணப்படுகின்றன தொடர்ந்தும் சிறிய விளம்பரங்களை எடுத்துக்கொண்டு ஏனைய செய்திகளோடாக இணைந்து கொள்ளலாம் விளம்பரங்களை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம் தொடர்ச்சியாக நாங்கள் சுடரளி பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளை பார்க்கலாம் அந்த வகையில் கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியாக காணப்படுகின்றது மூச்சடங்கியோருக்கு நீதி தருமா சர்வதேச சமூகம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வில் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் கேள்வி என்ற தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் திகதி முள்ளிவாய்க்காலில் நடந்த போர்க்குற்றங்களுக்கு நீதி கேட்டு நிற்கின்றோம் நீதியை வழங்க எமது நல்லாட்சி அரசும் சர்வதேச அரசுகளும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையும் முன்வர வேண்டும் இவ்வாறு வடக்கு மாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் நேற்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வில் தெரிவித்தார் இறுதிப்போரில் முள்ளிவாய்க்காலில் மூச்சடங்கி போன தமிழ் உறவுகளுக்காக தமிழ் பேசும் மக்களின் தாயகமான வடக்கு கிழக்கிலும் புலம்பியன் நாடுகளிலும் நேற்று அஞ்சலி நிகழ்வுகள் உணர் வெளிச்சியுடன் நடைபெற்றன இதன் பிரதான நிகழ்வு பெரும் இன அழிப்பு நடந்தேறிய முள்ளிவாய்க்கால் மண்ணில் இடம்பெற்றது வடக்கு மாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நினைவேந்தல் நிகழ்வில் முதலாவது நினைவு சுடரை முதலமைச்சர் ஏற்றினார் பெருமளவிலானோர் கலந்து கொண்ட இந்த அஞ்சலி நிகழ்வில் வடக்கு மாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் நினைவேந்தல் உரையாற்றினார் ஆண் பெண் குழந்தை வயோதிபர் வலுவிழந்தோர் என்ற பாகுபாடின்றி அவர்களின் உயிர்களை பறித்தெடுத்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டின் மே மாத இறுதிப்போர் சோக நிகழ்வுகளையே என்று நினைவு கூறுகின்றோம் எமது மதிப்பிற்குரிய ஆயர் ராஜபூர் யோசப் சாட்சியத்துடன் இரு லட்சத்துக்கு நாற்பது இரண்டு லட்சத்து நாற்பதாயிரத்துக்கு மேல் மக்கள் அத்தருணத்தில் கொல்லப்பட்டனர் என கூறினோம் இதுவரை யார் யார் கொல்லப்பட்டார்கள் அவர்கள் விவரங்கள் என்ன அவர்கள் எப்படி இறந்தார்கள் என்ற அந்த விவரங்களையும் முறையாக அறிந்து கொள்ள உத்தியோக ரீதியாக நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை சாட்சிகள் யுத்தம் முடிந்து ஏழு வருடங்கள் ஆகிவிட்டன பாதிப்புற்ற மக்களின் மனச்சுமைகளை நீக்க இதுவரை என்ன செய்துள்ளோம் அவர்களின் பாதிப்புகளை இனம் காண என்ன செய்திருக்கின்றோம் தன்னம்பிக்கை இழந்து நடைபுணங்களாக வலம் வரும் எம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எம்மால் இதுவரை செய்ததாக சொல்லும் அளவுக்கு எதுவும் இருக்கின்றதா என்றால் எம்மால் திடமாக ஐயமற்ற பதிலை கூற முடியாமல் இருக்கின்றது மக்களின் கூட்டு ஏக்கத்தை பிரதிபலிக்கும் வண்ணமாகவே நாங்கள் இன்று இங்கு கூடியுள்ளோம் ஒருங்கு சேர்ந்து சோகத்தை வெளிப்படுத்துவது என்பது எமது பாரம்பரிய பழக்கமாகும் அது சமூக கலாச்சார பின்னணி கொண்டது ஆனால் எமது சோகத்தை கூட்டாக வெளி வெளிக்காட்டுவதை கூட அண்மை காலம் வரையில் தடை செய்திருந்தார்கள் அழுவதென்பது மனதின் சுமையை குறைக்கும் ஒரு கைங்கரியம் அதற்கு தடை செய்தவர்கள் மனித பண்பை இழந்தவர்கள் என்று பலத்த கெடுபிடிகள் அடங்கிவிட்டன நாமும் சேர்ந்து தேர்ந்தெடுத்த அரசு இதிலாவது எமது மனோநிலையை புரிந்து நடப்பது நடப்பது என்பது எமது மனக்கு மனதுக்கு இதமாக இருக்கின்றது எனினும் போர்க்குற்ற விசாரணை சம்பந்தமாக மந்த கதியை அவதானிக்கப்படுகிறது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் இளவரசர் அல் ஹுசைனுக்கு ஒரு கடிதம் அனுப்பினேன் அதில் பொறுப்புக்கூறல் உண்மை நீதி நல்லிணக்கம் என்பனவற்றை நிலைநாட்ட வலிமையான நடவடிக்கைகளை சர்வதேச சமூகம் எடுக்கும் என்று போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் எதிர்பார்ப்பதாக கூறினேன் அதன் பின்னர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையால் ஒரு ஒற்றுமை பிரீரணை கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது அதை பற்றி முப்பது ஒன்பது இரண்டாயிரத்து பதினைந்தில் நான் மனித உரிமைகள் ஆணையாளர் இளவரசர் சைட்டுக்கு எழுதிய கடிதத்தில் பிரேரணியை வரவேற்று அதே நேரம் எமது பல கரிசனைகளையும் வெளியிட்டிருந்தேன் என்று அவர் தொடர்ந்தும் கூறிய செய்தி அங்கே காணப்படுகின்றது ஏனைய செய்திகளாக இங்கே காணப்படுகின்றன உலகே இன்னமும் நீதி இல்லையா என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி அதாவது படத்துடன் கூடிய செய்தி பல தாய்மார்கள் தங்களுடைய உறவுகளை இழந்து நேற்றிய முள்ளிவாய்க்கால் நினைவில் வந்து கதறி அழுதிருக்கின்றார்கள் அது தொடர்பான ஒரு படத்துடன் கூடிய செய்தியாக காணப்படுகின்றது அதே போன்று இதயங்களின் இணைப்பிலேயே இருக்கின்றது நல்லிணக்கம் படையினர் அஞ்சலி நிகழ்வில் மாய்திரி கருத்துகின்ற செய்தியும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஏற்கனவே இந்த செய்தியை பார்த்திருக்கின்றோம் அதே போன்றும் அஹ் மண் சரிவை தடுக்க முடியாது என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நேற்று சபையில் தெரிவித்ததாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது ஜனாதிபதி நேரடி விஜயம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பு என்கின்ற தலைப்பிலும் ஒரு செய்தி காணப்படுகின்றது மற்றொரு முக்கியமான செய்தியும் இங்கே காணப்படுகின்றது என்னவென்றால் செல்பி மோகம் என்கின்ற தலைப்பில் அதாவது வெள்ளத்தில் நாடே கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருக்கும் போது இங்கே ஒரு யுவதி வெள்ளத்தில் நின்று கொண்டு தன்னை செல்பி எடுக்கின்ற ஒரு படம் புகைப்படத்துடனான ஒரு செய்தியாக வெளிவந்திருக்கின்றது வெள்ளத்தில் நாட்டின் பல பாகங்களிலும் மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கையில் நிலச்சரிவுகளாலும் உயிருடனேயே பல இன்னுயிர்கள் புதைக்கப்பட்டு கொண்டிருக்கையிலும் கடவுள பகுதியில் வெள்ளத்திற்கு மத்தியில் யுவதியொருவர் செல்பி செல்ஃபி எடுத்தமை தொடர்பாக சமூக ஊடகங்கள் ஊடாக முன்வைக்கப்படும் விமர்சனங்கள் இந்த வேளையில் அனைவரது மனச்சாட்சிகளையும் தட்டி பார்ப்பதற்கான தருணமாக எடுத்துக்கொள்ள முடியும் செல்ஃபி என்று ஆங்கிலத்தில் கூறும் சொல் டிஜிட்டல் கேமராவை ஸ்மார்ட் போனை பயன்படுத்தி கையாலோ அன்றில் செல்ஃபி ஸ்டிக்காலோ தம்மை தாமே எடுத்துக்கொள்ளும் புகைப்படத்தை குறிப்பதாகும் ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் புகைப்படத் துறையில் முன்னோடியாக விளங்கிய அமெரிக்க நாட்டவரான ரொபர்ட் கார்னாலிஸ் என்பவர்தான் தம்மை தாமே எடுத்துக்கொண்ட புகைப்படமே முதலாவது செல்ஃபி என்று கூறுபவர்களும் உள்ளனர் இருந்த போதிலும் செல்ஃபி என்ற சொல் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் இரண்டாம் தேதியன்றே முதன்முறையாக ஆஸ்திரேலிய இணைய மாநாடொன்றில் பயன்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் உலகப் பிரசித்தி பெற்ற ஆக்ஸ்பர்ட் டிக்சனரியில் ஆண்டின் பிரபலமான ஆங்கில சொல்லாக செல்ஃபி அங்கீகரித்து ஏற்கப்பட்டிருக்கிறது என்று சிறியவர்கள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரை செல்ஃபிக்கு விதி விலக்கல்ல பதின்ம வயதினர் மத்தியில் செல்பியின் மோகம் அதிகம் செல்ஃபி எடுத்துக்கொள்வது தவறான செயலல்ல நம் வாழ்வின் முக்கிய மனிதர்களை நேரிலே காண்கின்ற மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கின்ற போது வாழ்விலே பார்க்க ஆசைப்பட்ட இடங்களை நேரில் பார்க்க கிடைத்த போது முக்கிய தருணங்களை பதிவு செய்து கொள்வதற்காகவே பலரும் செல்ஃபி எடுக்கின்றனர் ஆனால் சிலரோ எந்த சூழ்நிலையிலும் செல்ஃபி எடுப்பதென்று தெளிவன்றி வேதனை தரும் நிகழ்வுகளிலும் செல்ஃபி எடுப்பது கவலையை மட்டுமன்றி அவர்கள் மீது வெறுப்பையும் ஏற்படுத்துகின்றது தமக்கு வளர்ந்த நிலையில் பிள்ளைகள் இருப்பதையும் மறந்து தமது தோற்றம் எப்படி இருக்கிறது என்பதையும் உணராமல் அருகில் முகத்தை வைத்து செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக் போன்ற சமூக ஊடகங்களில் பதிவேற்றம் செய்து எரிச்சலையும் ஏற்படுத்துகின்றனர் இருந்தபோதிலும் அதிகமாக தம்மை தாமே செல்பி எடுத்துக் கொள்பவர்கள் செல்ஃபி எடுத்துக்கொள்பவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் ஆய்வு முடிவில் கண்டறியப்பட்டுள்ளது ஆனால் செல்ஃபி எடுப்பவர்களை நாம் சரியானவர்கள் என்றோ தவறானவர்கள் என்றோ கூற முடியாது சமூகம் அத்தகையவர்களுக்கு கொடுக்கும் கணிப்பே சரியா தவறா என்பதை உணர்த்திவிடும் வயதுக்கு வந்த பெண் பிள்ளை இருக்கும் போது இந்த மனிசி செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுது செத்த வீட்டில் வச்சு இவனுக்கு செல்ஃபி ஒரு கேடா போன்ற சமூகத்தின் விமர்சனங்கள் எது சரி எது தவறு என்பதற்கு பதில் அளிப்பதாக அமையும் என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது சிந்திக்கத்தக்க ஒரு செய்தியாக கூட இந்த செய்தி முக்கியமான இடத்தை படித்திருக்கின்றது தொடர்ச்சியாக களனி கங்கையின் நீர்மட்டம் உயர்வு பாதுகாப்பான இடத்திற்கு செல்லவும் அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவிப்பு என்று நாங்கள் ஏற்கனவே இந்த செய்தியை விரிவாக பார்த்திருக்கின்றோம் பாதிப்புக்கள் குறித்து சபையில் அவதானம் எம்பிக்கள் சார்பில் அனுதாபம் சபாநாயகர் அவசர அனர்த்த நிலையை பிரகடனம் என்று விஜித ஹேரத் அவர்களும் கவனத்தில் எடுக்கின்றோம் என்று சபை முதல்வர் லக்ஷ்மண் கிரியல் அவர்களும் தெரிவித்திருக்கின்றார் அதே போன்று நூற்று ஐம்பது மில்லியன் ரூபாய் நிதி போதாது என்று விமல் வீரவன்சவும் மேலும் ஒதுக்க தயாரன்று காயந்தர் கருணா திலக்கு அவர்களும் தெரிவித்திருக்கின்றார்கள் அதேபோன்று வீடமைப்புக்கும் தயாரென்று சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தெரிவித்ததாகவும் அந்த செய்தி உபதலைப்புகளாக காணப்படுகின்றன நாட்டின் நிலவும் சீரற்ற காலநிலையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து நேற்று சபையில் அவதானம் செலுத்தப்பட்டது உயிரிழந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனுதாபம் வெளியிடப்பட்டது அவசர அனர்த்த நிலையை பிரகடனப்படுத்துவது குறித்து கவனம் செலுத்துவதாகவும் நிவாரணத் தொகையை அதிகரிக்கவும் சேதம் அடையும் வீடுகளை நிர்மாணிக்கவும் தயாராக உள்ளதாகவும் அரசு தெரிவித்ததென்றும் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது இவை சுடரொலியின் முன்பக்க செய்திகளாக காணப்படுகின்றன பார்க்கலாம் அடுத்ததாக தமிழ் மிரர் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளை நல்லாட்சி கைவிடாது என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகின்றது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தெரிவித்ததாக இயற்கை அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நபரையும் தாய்நாட்டு பிரஜைகள் ஒவ்வொருவரையும் நல்லாட்சி அரசாங்கம் கைவிடாது என்று வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தெரிவித்ததாக ஒரு செய்தி அதேபோன்று கெடியில் சென்று பிரதமர் பார்வை உயிர் காப்பதே உண்மையான இராணுவ நாள் என்கின்றார் என்று ஒரு செய்தியும் இங்கே அமைந்திருக்கின்றது அதாவது இயற்கை அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு ஹெலியில் சென்ற பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இயற்கை அனர்த்தங்களை வானிலிருந்து நேற்று புதன்கிழமை பார்வையிட்டார் இயற்கை அனர்த்தங்களை பார்வையிட்டதன் பின்னர் நாடாளுமன்றத்திற்கு நேற்று புதன்கிழமை பிற்பகல் இரண்டு மணிக்கு ஹெலியிலேயே வருகை தந்தார் என்றும் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது அவசர அனர்த்த நிலைமையை பிரகடனப்படுத்தவும் என்றும் ஒரு செய்தி அமைந்திருக்கின்றது அதாவது மக்கள் தேசிய முன்னணி வந்து மக்கள் விடுதலை முன்னணி வந்து நேற்று இந்த கோரிக்கையை பாராளுமன்றத்தில் விடுத்திருக்கின்றது நாட்டில் ஏற்பட்டிருக்கும் நிலைமையை கவனத்தில் கொண்டு அவசர அனர்த்த நிலைமையை பிரகடனப்படுத்துமாறு மக்கள் விடுதலை முன்னணி நேற்று புதன்கிழமை கோரி நின்றது என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது போர் போன்று சமாதானமும் சவாலானது தேசிய வீரர்கள் தினத்தில் ஜனாதிபதி மைத்ரி என்ற ஒரு செய்தி நாங்கள் ஏற்கனவே இந்த செய்தியை விரிவாக்க பார்த்திருக்கின்றோம் அதே போன்று நிதி போதாது என்கின்ற தலைப்பிலும் ஒரு செய்தி அதாவது தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் எம்பியுமான விமல் வீரமன்சா அவர்கள் இங்கே அனர்த்தத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி போதாது அதாவது அண்மை காலத்தில் ஏற்பட்ட காலநிலை மாற்றம் காரணமாக பல அனத்தங்கள் ஏற்பட்டிருக்கின்றன பல உயிரிழப்புகள் உடைமை செய்தங்கள் அவற்றுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி போதாது என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது அதே போன்று நல்லாட்சியின் பாவம் மக்களை துரத்துகிறது என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி ராஜித சேனாரட் அவர்கள் தெரிவித்ததாக நம்பிக்கை கொண்டு அம்மை வெற்றியடைய செய்த மக்களுக்கு வரி கொடுத்து அவர்களின் சாபத்துக்கு ஆளாகிவிட்டோம் நல்லாட்சி அரசாங்கம் மக்களுக்கு பாவத்தை புரிந்துவிட்டது அந்த பாவமே இப்போது இயற்கையின் சீற்றமாக வந்து மக்களை துரத்துகிறது என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான ராஜத சேனாரட்ன அவர்கள் தெரிவித்ததாக அந்த செய்தி அமைந்திருக்கின்றது அதேபோன்று ஏனைய செய்திகளாக கூடவில்லை மின்கட்டணம் என்கின்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது மின்கட்டண பட்டியலால் மின்வலி மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி பிரதி அமைச்சர் அஜித் பி பெரேராவுக்கும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு எம்பியுமான வாசுதேவ நாணயக்காரவுக்கும் இடையில் கணக்கு வழக்கு தொடர்பில் கடும் வாய் தர்க்கம் ஏற்பட்டதுடன் மின்கட்டணம் கூடவே இல்லை என்று பிரதி அமைச்சர் பதிலளித்ததாகவும் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது இவை தமிழ் மிரல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக காணப்படுகின்றன தொடர்ச்சியாக இன்றைய கொழும்பு பத்திரிகைகளோர் பார்வை நிகழ்ச்சியை நாங்களும் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்